தஞ்சாவூர் சமையல மண்மணம் மாறாம வாஞ்சையோடு வழங்குது வாய்தாஸ் கஃபே கும்பகோணம் கடப்பா சிதம்பரம் கொஸ்து அசோகா அல்வான் விதவிதமான உணவுகள்ல அறுசுவை படைக்கிற அறுபது ஆண்டு பாரம்பரியம் கொண்ட வாய்தாஸ் கஃபேக்கு டி நகர் அடையார் ஐயப்பந்தாங்கல் பகுதிகளில் கிளைகள் இருக்கு ஸ்விக்கி மற்றும் ஜொமோட்டோ வழியா உங்க வீட்டுக்கே வந்து விருந்து படைக்கிறோம் விசேஷங்களுக்கும் செஞ்சு கொடுக்கிறோம் வாயு மனசு நிறைய வாய்தாஸ் கஃபே ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் தொடர்ந்து மூலிகைகள் பற்றி அதோடய மருத்துவ குணங்கள் பற்றி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம சோற்று கற்றாழையோட மருத்துவ குணங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சோற்று கற்றாலையில் எண்ணற்ற மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க ஸோ அந்த விதத்தில் இதை எப்படிலாம் நம்ம உடம்புல எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் முதலாவதாக சோற்று கற்றாழையை எடுத்துக்காங்க நல்லா தண்ணியில் அலசிட்டு மேல் தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா அந்த சோற்றை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வயிற்றுப்போக்கு வயிற்றுப்புண் இந்த மாதிரியான பிரச்சனைகள் உள்ளவங்களுக்கு இது ஒரு நல்ல தீர்வா இருக்கும் உடனடியான தீர்வும் உங்களால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாம சோஸ்ட் கற்றாலைய பாத்தீங்கன்னா நம்ம அதிக அளவு எடுத்துக்க கூடாது சோ இது வந்து குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமா பார்க்கப்படுது ஒவ்வொரு மூலிகை எடுத்துக்கும் போதும் இது அதிக அளவுல எடுத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த விதத்தில் சோற்று கற்றாலையும் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் எடுத்துக்கக்கூடாது அதுக்குன்னு ஒரு அளவு இருக்குது அந்த அளவு மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஸோ நம்ம பழமொழி கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க அப்படி தான் அந்த ஒரு பழமொழி சோற்று கற்றாழைக்கு வந்துட்டு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது சோற்று கற்றாழையை எடுத்து தொடர்ந்து நம்ம அதில் இனிப்பு சேர்த்து பானமாக பருகிட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கு ஸோ அந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு இப்ப சொன்ன இந்த ஒரு பானத்தை நம்ம பருகிட்டு வந்தோம் அப்படின்னா கூடிய சீக்கிரமே நல்ல ஒரு பலனை நம்மளால் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பானம் குடிக்கிறது மூலமாக வந்துட்டு மலச்சிக்கல் பிரச்சனை மட்டும் கிடையாதுங்க மூட்டு வலி தலைவலி இன்னும் ஏகப்பட்ட பிரச்சனைகளுக்கு வந்துட்டு இது ஒரு நல்ல தீர்வாக இருக்கிறதா சொல்லப்படுது முக்கியமாக மூட்டு வலி இப்போ இருக்கிற பெரியவங்களுக்கு அதிகமாகவே இருக்குது அவங்கெல்லாம் வந்துட்டு மூட்டில் அந்த சோற்று கற்றாலையை தடவிட்டு வந்தாங்க அப்படின்னா உடனடியாக வந்து அதற்கான தீர்வை பார்க்க முடியும் மூட்டு வலி குறையிறதையும் அவங்களால கண் கூட பார்க்க முடியுங்க இது தவிர்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வாக்கிங் போகும்போது நிறைய பேர் வந்துட்டு சோற்று கற்றாழை அந்த இடத்துல சாறு விற்பாங்க ஸோ அதை பருகுவாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தான் அதாவது மூட்டு வலி மலச்சிக்கல் இருமல் தலைவலி இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு தொடர்ந்து பருகிட்டு வந்தால் எதுக்கான ஒரு தீர்வு வந்துட்டு கிடைக்கும் அப்படிங்கிறதால தான் இதை தவிர்த்து வந்துட்டு மோர்ல கூட வந்து கற்றாலையே நம்ம கலந்து சாப்பிட்டோம்னா ஒரு நல்ல பலனை கொடுக்குதுன்னு சொல்றாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இருக்க எல்லாருக்குமே உடல் சூடால பல வியாதிகள் வந்துட்டு இருக்கு ஸோ அந்த விதத்துல பாத்தீங்கன்னா உடல் சூடு வந்து இது தணிக்கிறது ஒரு நல்ல பலன் கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க குறிப்பாக உடல் சூட்னால் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட வியாதிகள் வருதுன்னு சொல்லியிருந்தோம் அதில் குறிப்பாக ஒன்று சொல்லணுன்னா நம்ம முகத்தில் வந்துட்டு பருக்கள் வருது கட்டிகள் வருது அப்படிங்கறதெல்லாம் இருக்குது இதுக்கு வந்துட்டு இந்த மோர் கூட இந்த ஸ்டார் சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா உடனடியான ஒரு நல்ல ஒரு தீர்வு நம்மளால் பார்க்க முடியும் வெயில்னால் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு உடலில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது ஸோ அதெல்லாம் நம்ம தடுக்கணும் அதில் முக்கியமாக வந்து பார்த்தோம்னா தோல் வந்து கருமையாகுது அப்படிப்பட்டவங்க வந்து கற்றாழை எப்படி வந்து பயன்படுத்தினா நல்ல ஒரு பலன் நமக்கு கொடுக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சோற்று கற்றாழையோட அந்த சோற்றை எடுத்து நம்ம உடம்புகள்லேயோ நம்ம தடவிட்டு வந்தோம்னா அந்த கருமையான பகுதிகள்லாம் போயிடும் அது மட்டும் இல்லாமல் பருகிட்டு வந்தாலும் நல்ல ஒரு தீர்வை நம்மளால் பார்க்க முடியும் இது மட்டும் இல்லாமல் சோற்று கற்றாலையை நம்ம வந்து இஞ்சி அண்ட் ஜீரகம் இது கூட சேர்த்து அது ஒரு நெல்லிக்காய் அளவு சூரணம் செஞ்சு நம்ம வச்சுக்கணும் ஸோ அப்படி எடுத்து நம்ம அதை சாப்பிடும்போது எதுக்கு ரொம்ப ரொம்ப மருத்துவமாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பித்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பித்தம்ங்கிறது நிறைய பேருக்கு இருக்குது அதனால வாந்தி மயக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படிப்பட்டவங்க இந்த சூரணத்தை எடுத்து சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா நல்ல ஒரு மருத்துவமாக அவங்களுக்கு அமையும் இது மட்டும் இல்லாமல் பத்துலேருந்து பதினைஞ்சு கிராம் வந்து நம்ம சோற்று கற்றாழையை எடுத்து நம்ம சாப்பிட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இந்த சிறுநீரில் ரத்தம் போகிறது அப்படிங்கிறது வந்து இந்த பிரச்சனை இருக்குது அது எதனால் வருது அப்படின்னா உடல் சூடு அதிகரிப்பால் தான் அப்படிப்பட்டவங்க இந்த பத்துலேருந்து பதினஞ்சு கிராம் இந்த சோற்று கற்றாழை எடுத்து சாப்பிடும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனையிலேருந்து கூடிய சீக்கிரம் வந்து விடுபடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது